குட் ஈவினிங் டு ஆல். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு முதல்ல ஒரு பாடல் ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறது ஒரு அம்மா, அம்மாவை பத்தி. உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா? அம்மா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஆ சரி, உங்க அம்மா உங்களை செல்லம்மா எப்படி கூப்பிடுவாங்க? உங்க அம்மா உங்களை செல்லம்மா எப்படி கூப்பிடுவாங்க? உங்க பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க அதிகமான நேரம். உங்க பேரை சுருக்கி சின்ன பேராவோ அல்லது செல்லக்குட்டி, கண்ணுக்குட்டி, அனிமல்ஸோட பேரெல்லாம் சொல்லி கூட கூப்பிடுவாங்க நம்மளை கொஞ்சறதுக்காக. பறவைகளோட பேரெல்லாம் சொல்லுவாங்க, முத்தே, மணியே, கண்ணே, கரும்பே, கட்டி கரும்பு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. திட்டும் போது விலங்குகளோட பேரெல்லாம் சொல்லி திட்டுவாங்க, விலங்குகளோட பேரெல்லாம் சொல்லி நம்மள திட்டுவாங்க. கொஞ்சும் போது நம்ம செல்ல பிராணிகளோட பேர்களை சொல்லி கொஞ்சுவாங்க. இந்த அம்மா இந்த தோல்ல இருக்கிற குழந்தைய ஒரு கொஞ்சி ஒரு பாட்டு பாடுறாங்க. கண்ணே மணியேன்னு கூப்பிடுறாங்க. கண்ணே மணியே, அந்த பாட்டு தான் இப்ப படிக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாடலை பார்த்து நான் ஒரு தடவை பாடுறேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என் கூட சேர்ந்து பாடலாம். கண்ணே மணியே, கண்ணே மணியே முத்தம் தா, கட்டி கரும்பே முத்தம் தா, வண்ணக்கிளியே முத்தம் தா, வாச கொழுந்தே முத்தம் தா, தேனே பாலே முத்தம் தா, தெவிட்டா கனியே முத்தம் தா, மானே மயிலே முத்தம் தா, மழையில் வந்து முத்தம் தா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுங்க. கண்ணே மணியே முத்தம் தா, கட்டி கரும்பே முத்தம் தா, வண்ண கிளியே முத்தம் தா, வாச கொழுந்தே முத்தம் தா, தேனே பாலே முத்தம் தா, தேவிட்டா கனியே முத்தம் தா, மானே மயிலே முத்தம் தா, மடியில் வந்து முத்தம் தா. வெரி குட், ரொம்ப சூப்பரா பாடினீங்க உங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே, அடுத்தது இங்கிலீஷ் ரைம்ஸ் ஒண்ணு படிக்க போறோம். இங்க இந்த ரெண்டு பசங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பாத்து சொல்லுங்க. இந்த படத்துல இந்த ரெண்டு குழந்தைகளும் என்ன செய்யறாங்க? ஒருத்தனோட தூண்டில்ல மீன் வருது, ஒரு பாப்பாவோட தூண்டில்ல ஒரு ஷூ வருது. இந்த மீன், ஒரு பையன் மீனை புடிச்சிருக்கான் பாத்தியா, அந்த பையன் ஒரு பாட்டு பாடுறான் சந்தோஷத்துல. 1 2 3 4 5 சொல்லுங்க. 1 2 3 4 5 ஒன்ஸ்னா என்ன? ஒரு தடவை. ஐ காட், காட்னா கேட்ச், கேட்ச்னா பிடிக்கிறது, காட்டுங்கிறது பிடிச்சேன். A fish, a fishனா ஒரு மீன். A fish alive, உயிரோட. Aliveனா உயிரோட. Once I caught a fish alive, உயிரோட ஒரு மீனனா புடிச்சேன். 6 7 8 9 10 6 7 8 9 10 Then I let it go again. நான் மறுபடியும் அந்த மீனை திரும்பவும் விட்டுட்டேன். அகைன்னா மறுபடியும், மறுபடியும் அந்த மீனை விட்டுட்டேன். எங்க விட்டுட்டேன்? தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 Once I caught a fish alive, நான் ஒரு மீன் பிடிச்சேன், நான் ஒரு மீன் பிடிச்சேன், உயிரோட, நான் உயிரோட ஒரு மீன் பிடிச்சேன். 6 7 8 9 10 6 7 8 9 10 அந்த பாட்டுக்காக நம்பர் என்ன? Then I let it go again, மறுபடி தண்ணிக்குள்ள விட்டுட்டேன். Then I let it, லெட்னா அனுமதிக்கிறது, அதை விடுறது. Let it go again, மறுபடி அத தண்ணிக்குள்ள விட்டுட்டேன். 1 minute கேள்வி வார்த்தை இது. ஒய் கொஸ்டின் கேக்குறது. ஒய் ஏ டிட் யூ, நீ
லெட் இட் கோ, அதை ஏன் மறுபடியும் போக விட்ட, ஏன் அந்த மீனை விட்டுட்ட? பிகாஸ், பிகாஸ்னா என்ன? ஏன்னா, பிகாஸ்னா ஏன்னா, ஏனெனில், ஏன் விட்டேன்னா, இட் பிட் மை ஃபிங்கர்ஸ், என்னோட விரலை அதே கடிச்சிருச்சு, பிட் பண்ணிருச்சு, என்னோட விரலை அதே பிட் பண்ணிருச்சு. Which finger did it bite? Which finger did it bite? அது எந்த விரலை கடிச்சிச்சு? Bite. Sir, excuse me sir. கடிக்கிறது. ஏ சொல்லுங்க. Which finger did it bite? அது எந்த விரலை கடிச்சிச்சு? அதுக்கு this little finger, இந்த little finger, இதுதான் little finger. This little finger on my right, என்னோட ரைட் ஹேண்ட்ல உள்ள இந்த லிட்டில் ஃபிங்கரை அது கடிச்சிருச்சு, அதனாலதான் நான் அதை தண்ணிக்குள்ள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன். சரி, இப்ப நம்ம படிக்க போறது phonics, ஜாலி phonics. இந்த phonics, ஜாலி phonicsல, அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ எப்படி ஈஸியா வாசிக்கிறது, எழுத்துக்கூட்டி தமிழ் வாசிக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ எப்படி எழுத்துக்கூட்டி ஈஸியா வாசிக்கிறதுன்னு தான் படிக்கிறோம். ஏன் நேத்து நம்ம வவல் சவுண்ட்ஸ் AEIOU இந்த அஞ்சு லெட்டருக்கும் ரெண்டு ரெண்டு சவுண்டு பார்த்தோம், மத்த எழுத்துக்கெல்லாம் ஒரு ஒரு சவுண்ட்ல எப்படி வாசிக்கிறதுன்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம யூ பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்ப இங்க பாருங்க, இதுல என்ன படம் இருக்கு? அம்பிரல்லா. அதாவது யூ அம்பிரல்லா. நேத்து நம்ம சொல்லி கொடுக்கும் போது யூக்கு அ சவுண்ட் வரும், இன்னொரு சவுண்ட் யூவை யூன்னே சொல்லலாம்னு சொன்னேன், ரெண்டு சவுண்ட் சொன்னேன். அதுல இப்ப நம்ம யூ அ அம்பிரல்லா, இந்த அ இப்ப நம்ம யூ அன்னு சொல்லி இப்ப இன்னுமே வர்ற வேர்ட்ஸ் எல்லாம் வாசிக்க போறோம். இதுல பாருங்க, யூ யூ யூனிகார்ன், யூ யூ யூனிகார்ன், இதுல யூன்னே சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறது யூ அ சவுண்ட், இந்த அம்பிரல்லால வர மாதிரி அ சவுண்ட் சொல்லி தான் வாசிக்க போறோம். சரி, இப்ப இங்க ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிற வார்த்தையை பாருங்க, அம்பிரல்லா. அம்பிரல்லால ஃபர்ஸ்ட் யூ அ அம்பிரல்லா, அடுத்து யூ அ அண்டர், யூ அ அஸ், யூ அ யூ யூ யூஸ், இங்க யூ யூன்னே வருது. அடுத்தது மேல ரெட் கலர்ல இருக்கிறத பாருங்க, யூ அ அப், யூ அ அங்கிள். மேல இருக்க நாலு ரெட் கலர்ல உள்ள எழுத்துக்களும் யூக்கு அ சவுண்ட் தருது. கீழே இந்த எல்லோ யூ அஸ் அந்த எல்லோவும் அ சவுண்ட் தான் வருது. யூனிஃபார்ம், யூஸ், யூனிகார்ன், இந்த மூணு யூக்கு யூ சவுண்ட் வருது. யூ யூனிஃபார்ம், யூ யூஸ், யூ யூனிகார்ன், ஓகேவா? இப்ப நம்ம இந்த ரெட் கலர்ல உள்ளதோட சவுண்ட் யூ அ இந்த சவுண்ட் வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்ல முதல்ல உள்ள படத்தை பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல உள்ள வேர்டு ஆரோட சவுண்டு இரு. சரி, அடுத்தது அடுத்த ஸ்கிரீன் போயிடலாம். இதுல பாருங்க, இப்பு இட் பட், இந்த யூனா சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ரீட் பண்ணி பாருங்க, யூ அ சொல்லணும். இப்பு அப இட் பட், க அ க இட் கட், க அ க இட் ஹட், ந அ ந இட் நட், இட் அ ட இட் டட், ஸ அ ஸ இட் சட், எஸ் ஹெச் இது இஷ். SH வரும்போது SH னு வந்தா SH சேர்த்து இஷ்னு சொல்லிறாங்க. ஷ அ ஷ இட் ஷட். ஓகே, அடுத்தது G யோட சவுண்ட் இக்கு. நேத்து பார்த்தோம் G யோட சவுண்ட் இக்கு, U யோட சவுண்ட் அ, இக்கு அ க இம் கம், இக்கு அ க இம் ஹம், இக்கு அ இஸ் அ ச இம் சம், இட் அ ட இம் டம், இக்க ய இம் யம். அடுத்த பிக்சர் போயிடலாம். இப்பு அ ப இக் பக், இப்பு அ ப இக் பக், இம் அ ப இக் மக், இச் அ ஜ இக் ஜக், இக் அ ஹ இக் ஹக், இர் அ ர இக் ரக், இப்பு இப்பு இல்லு, இப்பு இல்லு ரெண்டு சேரும்போது புல், இப்பு இல்லு ரெண்டு எழுத்து சவுண்ட் சேரும்போது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க, இப்பு இல் புல், புல் அ ப்ள அடுத்தது
இப்ப இத யாராவது ஒருத்தர் நீங்க ரீட் பண்ணுங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரியே யூ ஆ சவுண்ட் சொல்லி வெரி குட். இப் அ ப இஸ் பஸ். ஓகே இக் அ க இம் கம். இர் அ ர இன் ரன். ஆர் அடுத்து ஜ ஜ யு என் ரன். இப் அ ப இப் இப்பு ஆ ப இப்பு பப்பு. வெரி குட் வெரி குட். இப்பு ஆ ப இன் பன். சூப்பர். இப்பு ஆ ப இன் பன். வெரி குட். அடுத்தது இத வாசிங்க. கு கு ஆ க இப் கப் 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 இப்பு கப் இப்பு ஆ ட இப் டப். அடுத்து கீழே உள்ளது இக்கு இல். அதாவது சியோட சவுண்ட் இக்கு எல்லோட சவுண்ட் இல்லு. இக்கு இல்லு சேரும் போது கில். ரெண்டு எழுத்தையும் அப்படியே ஷார்ட்டா சேர்த்துடணும். கில் கில் அ க்ள இப் கிளப். அடுத்தது இர் அ ர இப் ரப். வெரி குட் சூப்பர். வெரி குட். இத வாசிங்க. இப் அ ப இட் பட். இம் அ ம இட் மட். இம் அ ம இட் பட். இம் அ ம இட் மட். மட். வெரி குட் வெரி குட். அடுத்தது இதுல பாருங்க. ஓகே இங்கிலீஷ் முடிஞ்சு நாளைக்கு உங்களுக்கு டீடைலா நிறைய சொல்லி தரேன் ஃபோனடிக்ஸ்ல. இப்போ நம்ம படிக்க போறது மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபிராக்ஷன்ஸ். ஃபிராக்ஷன்ஸ்னா பங்கு போடுறது, அதாவது பின்னமாக்குறத. ஒரு ஒரு முழு பொருளை சின்ன சின்னதா பிரிக்கிறது. இப்ப இங்க ஆப்பிள் இருக்கு. ஒரு ஆப்பிள எத்தனையா வெட்டியிருக்காங்க? ஒரு ஆப்பிள எத்தனையா கட் பண்ணிருக்காங்க? ஒரு ஆப்பிள ரெண்டா கட் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு, இந்த ரெண்டு ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு. மேல இருக்குல்ல அது மட்டும்தான் உங்களுக்கு, கீழே உள்ளதை எடுக்க கூடாது. இப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? முழுசா கிடைச்சாதான முழுசா கிடைச்சாதான் ஒண்ணு சொல்லணும். அப்ப நமக்கு ஒரு பீஸ் ஒரு பீஸ் தான் கிடைச்சிச்சுங்கிறப்ப சரி முழு ஒரு பீஸ் தான் கிடைச்சிச்சுங்கிறத எப்படி சொல்லணும்னா, ரெண்டா கட் பண்ணி எத்தனையா கட் பண்ணிருக்காங்களோ அதை கீழே போட்டுடணும். எத்தனையா கட் பண்ணிருக்காங்களோ அதை கீழே போட்டுட்டு நமக்கு எத்தனை கிடைச்சிச்சோ அதை மேல எழுதணும். இப்ப இத பார்த்து சொல்லுங்க. ரெண்டா கட் பண்ணிருக்காங்க, ரெண்ட கீழே போட்டுட்டோம், நமக்கு கிடைச்சது ஒன்னு, அதை மேல போட்டுட்டோம். ஒன் பை டூ சொல்லுங்க. ஒன் பை டூ. இப்ப உங்களுக்கு கிடைச்சது ஒரு பீஸ் கிடைச்சது. அடுத்தது பாக்கலாம். இதுல ஆப்பிள் எத்தனையா கட் பண்ணிருக்காங்க பாருங்க. எத்தனையா கட் பண்ணிருக்காங்க? எத்தனை பீஸ் கட் பண்ணிருக்காங்க? ஃபோர் பீஸ்ல உங்களுக்கு அந்த ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டு பாருங்க. அது ஒன்னு மட்டும்தான் உங்களுக்கு, ஒரு பீஸ் தான் உனக்கு குடுக்குறது. அப்ப உனக்கு எவ்வளவு கிடைச்சது? இப்ப உங்க கையில எவ்வளவு எத்தனை பீஸ் கொடுத்துருக்கோம்? ஒண்ணுதான். மொத்தம் எத்தனை கட் பண்ணாங்களோ, மொத்தம் எத்தனை கட் பண்ணாங்களோ அதை கீழே எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சோ அதை மட்டும் மேல எழுதணும். மொத்தமா கட் பண்ணதை கீழே போட்டுட்டோம். நாலு பீஸ் கட் பண்ணிருக்கோம், நமக்கு கிடைத்தது ஒண்ணு, அதை மேல ஒண்ணு மட்டும் போட்டுட்டோம். உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு கரெக்டா சொல்லுங்க. ஒன் பை ஃபோர். உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சுன்னு கேட்டா ஒன் பை ஃபோர் கிடைச்சிச்சு. ஒண்ணுதான் கிடைச்சிச்சு, நாலா கட் பண்ணதுல ஒரு பீஸ் கிடைச்சிச்சு அப்படி சொல்லணும். ஒன் பை ஃபோர். சரி, யாருப்பா நிறைய பேரை பாத்தீங்கன்னா அப்புறம் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. சரி, நாலா கட் பண்ணி எனக்கு ஒண்ணு கிடைச்சிச்சுன்னு சொல்றத உனக்கு உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா ஒன் பை ஃபோர் கிடைச்சிச்சுன்னு சொல்லிடுறேன். சரி, அடுத்தது இங்க என்ன பாக்குறீங்க? இந்த பீஸால எத்தனை பீஸ் கட் பண்ணிருக்காங்க? இந்த பீஸால எத்தனை பீஸ் கட் பண்ணிருக்காங்க?
இந்த நாளுல உங்களுக்கு ஒரு பீஸ் குடுக்குறாங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8 பீஸ் கட் பண்ணிருக்காங்க. எட்டுல உங்களுக்கு ஒரு பீஸ் தான் குடுக்குறாங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? இப்ப இதுல முதல்ல ஒரு எழுதியிருக்கத டெலிட் பண்ணிருங்க, அல்லது ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்கிரீன் மறுபடியும் ஷேர் பண்றேன். யாரும் ஸ்கிரீன் டச் பண்ணாதீங்க, படம் நடத்தும் போது ஸ்கிரீன் டச் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல முதல்ல ஒரு நிறைய பாக்ஸ் போட்டு பிரிச்சிருக்காங்க. முதல்ல அதுல எத்தனையா பிரிச்சிருக்காங்க, எத்தனையா கட் பண்ணிருக்காங்க கண்டுபிடிங்க. அது ஒரு கேக், ஒரு ரெக்டாங்கிள் கேக். சார் 5 சார் 5 5 5 எவ்வளவு பிரிச்சிருக்காங்க? 10 பீசஸ் பிரிச்சிருக்காங்க. 10 பீஸ் பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு கலர் பண்ணிருக்க பீஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப எப்படி சொல்லணும் அதை? மொத்தமா பிரிச்சத கீழே போட்டுருவாங்க. பாருங்க, 6 பீஸ் பிரிச்சிருக்காங்க. அந்த 6ல நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 3 பீஸ். 6ல 3 பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இத உனக்கு கிடைச்சது எப்படி சொல்லணும் நீங்க? மொத்தமா வெட்டின பீஸே கீழே எழுதணும். 6 மேல நமக்கு கிடைச்சது 3. 3 by 6. வெரி குட். அடுத்ததுக்கு வாங்க, மூணாவது படத்துக்கு வாங்க. அதுல எத்தனையா பிரிச்சிருக்காங்க? ஒரு தோசை அதுன்னு வச்சுக்கலாம். அந்த தோசை நாலு பீஸா பிரிச்சிருக்காங்க. அதுல நமக்கு கிடைச்சது கலர் பண்ணிருக்கிறது 2 பீஸ்.
மொத்த பீஸையும் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அதை எப்படி கட் பண்ணவே இல்ல அப்படின்னா ஒண்ணுனே போட்டு ஒரு பீஸ் ஃபுல்லா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே. ரெண்டாவது பிக்சர் பாருங்க, ரெண்டா கட் பண்ணி ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு, அப்ப 1/2. மூணாவது பிக்சர் நாலா கட் பண்ணி ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு, அப்ப 1/4. கடைசி பிக்சர் 4 கட் பண்ணி அதுல 3 பீசஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்ப 3/4. ஓகே, எழுதுனது எரேஸ் பண்ணிடுங்க. அடுத்த பிக்சர் பார்க்கலாம். முதல்ல ரெண்டா கட் பண்ணி ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்ப ஒரு பீஸ் எனக்கு கிடைச்சது மொத்தம் கட் பண்ணதை கீழே போட்டுட்டேன், ரெண்டு எனக்கு கிடைச்சது 1/2. ஓகே, அடுத்தது பாருங்க, நாலா கட் பண்ணி அதுல எனக்கு ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க, நாலா கட் பண்ணி ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப எப்படி எழுதணும்? 2/4. இந்த 2/4 நான் பிரிக்கிறேன் பாருங்க, உள்ள எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்க, 1/4, 1/4, ரெண்டு 1/4 கிடைச்சிருக்கு, சோ 2/4 ஆச்சு. அடுத்தது 8 பீஸா கட் பண்ணி அதுல 4 பீஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அப்ப 4/8. வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எழுதும் போது மேல எழுதுறோம் பாத்தீங்களா, நம்பரு, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு பேரு நியூமரேட்டர். சொல்லுங்க, நியூமரேட்டர். மேல எழுதுற நம்பர் பேரு நியூமரேட்டர், கீழே எழுதுற நம்பருக்கு பேரு டினாமினேட்டர். மேல எழுதுறது நியூமரேட்டர், கீழே எழுதுறது டினாமினேட்டர். இந்த தமிழ்ல இத தொகுதின்னு சொல்லுவாங்க, மேல எழுதுற 4 தொகுதி, கீழே இருக்கிற 6 பகுதி. மேல உள்ளது தொகுதி, கீழே உள்ளது பகுதி. இதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது நியூமரேட்டர், டினாமினேட்டர். ஓகேவா? சரி, இப்ப நான் கேட்கும் போது எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர்னு நீங்க சொல்லணும். இப்ப இதுல எது நியூமரேட்டர்? 4/5. இதுல எது நியூமரேட்டர்? 4 நியூமரேட்டர். டினாமினேட்டர் எது? டினாமினேட்டர் 5. இப்ப இதுல பாருங்க, அந்த பிக்சரை பாருங்க, அந்த பிக்சர்ல 5 பீஸா கட் பண்ணி இருக்கு, அதுல 4 பீசஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்ப 4/5 னு போட்டாச்சு. 4ங்கிறது நியூமரேட்டர், 5ங்கிறது டினாமினேட்டர். ஓகே, இப்ப இந்த ஃபிராக்ஷன்ல பாருங்க, இது எல்லாமே ஃபிராக்ஷன், அதாவது மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர், ஒரு ஃபுல் ஒரு ஹோல் பார்ட்ட, ஒரு ஒரு ஹோல் திங்க நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சு அதுல எவ்வளவு கிடைச்சிச்சு நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அதுதான் ஃபிராக்ஷன் சொல்றோம். மேல உள்ள நம்பர் நியூமரேட்டர், கீழே டினாமினேட்டர் சொல்லிருக்கேன். இதுல எது நியூமரேட்டர் சொல்லுங்க? 4. டினாமினேட்டர் 7. ஓகே, அடுத்து இதுல பாருங்க, இந்த நம்பர் 3/5. இதுல நியூமரேட்டர் 3, டினாமினேட்டர் 5. இந்த ஃபிராக்ஷன், இந்த ஃபிராக்ஷனை சொல்லுங்க. 3/4. 3/4ல 3 நியூமரேட்டர், 4 டினாமினேட்டர். ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு படிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு ட்ரீ எடுத்துக்கிறோம், அந்த ட்ரீல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ட்ரீயோட பாட்டம்ல உள்ளத, அதாவது மண்ணுக்கு கீழே உள்ளத ரூட். ரூட்னா என்ன? வேறு. மண்ணுக்கு கீழே உள்ள வீர ரூட் சொல்லிடுறோம். அந்த மெயினா ஒரு ரூட் ரொம்ப கீழே நேர போயிட்டே இருக்கும், அது டேப் ரூட். அதுக்கு பேரு டேப் ரூட். மீதி எல்லாத்தையும் ரூட்ஸ் நார்மலா சொல்லுங்க, அப்புறம் விரிவா அப்புறம் சொல்லித்தரேன். அப்ப மண்ணுக்கு கீழே உள்ளது எல்லாமே ரூட் ஆயிரும், ரூட்ஸ். இப்ப மண்ணுக்கு மேல அந்த மரக்கட்டை இருக்கும் இல்லையா, நல்ல கனமான கட்டை இருக்கும் இல்லையா, தூரு. அந்த தூருக்கு மேல உள்ளது அந்த மரத்தை நம்ம ட்ரங்க்னு சொல்றோம். அதுக்கு மேல இருக்கிற அந்த மரத்தோட இலைகள், பூக்கள், அந்த எல்லாம் இருக்கிற பகுதியே கிரவுன். மொத்தமா சேர்த்து கிரவுன் சொல்லிடலாம். கீழே ரூட்டு, நடுவுல ட்ரங்க்கு, மேல ஃபுல்லா கிரவுன். ஓகேவா? கீழே உள்ளது ரூட்டு, மண்ணுக்கு கீழே இருக்கிற ரூட்டு, இடையில உள்ளது ட்ரங்க்கு, மேல கவர் ஆகுறது கிரவுன். ஓகே, இப்ப அந்த கிரவுன்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. லீவ்ஸ் இருக்கு, பிரான்ச் இருக்கு, ட்ரங்க் இருக்கு. பிரான்ச்ங்கிறது இந்த அந்த ட்ரங்க்ல இருந்து பிரிஞ்சு போகுது பாத்தீங்களா, ட்ரங்கை விட கொஞ்சம் சின்ன கிளைகள் போதுல்ல, அதுக்கு பேரு பிரான்ச். ரொம்ப சின்னதா கையால ஒடிக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு ட்விக். இந்த மரத்துல உள்ள குச்சி அல்ல, கையால ஒடிச்சிடலாம்ங்கிறது எல்லாமே ட்விக்.
கையால உடைக்க முடியாது, ஏதாவது கோடாரி வச்சு அல்லது அருவா வச்சுதான் வெட்டி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பிரான்ச். அதுக்கப்புறம் சென்டர் நடுவுல இருக்கிறது ட்ரங்க், கீழே தரைக்கு கீழே உள்ளது ரூட். ஓகே, இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த பிக்சர்ல அடிஷனலா ஏதாவது ஒரு பார்ட் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. அதுல இல்லாத ஒரு பார்ட் இதுல என்ன இருக்கு கவனிங்க, இதுல ஃப்ரூட் ஃப்ரூட் ஃப்ளவர் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அந்த ஃப்ரூட் ஃப்ளவர்ல இந்த மரத்தோட மூணு பார்ட்டா பேச்சோம்னா எதுல இருக்கு பாருங்க, க்ரௌன்ல தான் இருக்கு. ஃப்ரூட் ஃப்ளவர் ட்விக் லீவ்ஸ் பிரான்சஸ் இது எல்லாமே அந்த க்ரௌன்ல கவர் ஆயிரும். ஓகே, இந்த பிக்சர்ல பாருங்க, இதுல அடிஷனலா ஒரு பார்ட் ஒன்னு போட்டிருக்கு, என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப நம்ம படிச்சது போக ஒண்ணு போட்டிருக்காங்க, பார்க் போட்டிருக்காங்க. பார்க்ங்கிறது மரத்தோட பட்டை, பார்க்ங்கிறது மரத்தோட பட்டை. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. பாய், நாளைக்கு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ சார், பாய், தேங்க்யூ சார்.